ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரம்யாஸ் ரெசிபியில ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டீம்டு சிக்கன் ரோஸ்ட் பண்ண போறோம். ஆமா, நார்மலா சிக்கன் ரோஸ்ட் பண்ணும்போது வந்து கிறிஸ்பியா இருக்கும், பட் கொஞ்சம் சிக்கன் ஹார்டா இருக்கும். பட் ஸ்டீம் பண்ணி ரோஸ்ட் பண்ற சிக்கன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ஜூசியா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஸ்டீம்டு சிக்கன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு லெக் பீஸும் கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் பீஸும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு 1/2 kg கிட்ட இருக்கும். இப்போ ஒரு பிளேட்ல நல்லா கெட்டியான தயிரா ஒரு 4 tablespoons அளவுக்கு இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 1 tablespoon வெறும் மிளகாய் தூள், சோம்பு தூள், தனியா தூள் எல்லாமே 1 tablespoon அளவு தான். கரம் மசாலா, கரம் மசாலா மட்டும் 1/2 tablespoon இல்லைன்னா அதோட கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. மத்த எல்லாமே 1 tablespoon. இது எல்லாத்தையும் வந்து முன்ன போல சேர்த்துடலாம். 1 tablespoon தண்ணியில 1 pinch of ஆரஞ்சு ஃபுட் கலரை கலந்து வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மசாலா போட்டதுக்கு அப்புறம் நான் தண்ணி எதுவும் கலக்காம தான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். நல்லா கெட்டி தயிர்ல இன்கிரீடியன்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோட போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 tablespoons, பூண்டு கொஞ்சம் கம்மியா, இஞ்சி கொஞ்சம் அதிகமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் எல்லாத்தையுமே இதுல சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மசாலால மேரினேட் ஆகுற மாதிரி வந்து கோட் பண்ணிருங்க. சிக்கன் லெக் பீஸ மட்டும் ரெண்டா ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சோ ஃபுல் மசாலாவையும் இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மேரினேட் பண்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வெளியிலயோ இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜ்லயோ வந்து 2 hours விட்டுடலாம். 2 hours கழிச்சு ரெடி பண்ணிருவோம். 2 hours போல மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டீம் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டீம் ரோஸ்ட் பண்றதுக்கு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேல ஏதாவது ஒரு அலுமினிய பாத்திரம் இருக்கணும். எங்க வீட்டுல வந்து குக்கர் தான் அலுமினியத்துல இருக்கு. இது செய்யறதுக்கு ஏத்த மாதிரி அதான் நான் குக்கர் யூஸ் பண்றேன். அலுமினிய பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயிலுக்குள்ள நம்ம போட்டுருவோம். எதுக்காக கீழே தோசை தவா வச்சு அதுக்கு மேல பாத்திரம் வச்சிருக்கேன் அப்படின்னா, வெறுமே வந்து ஸ்டீம் ரோஸ்ட் பண்றோம் அப்படின்னா அடிபிடிச்சுக்கும். அதே வந்து நீங்க கீழே வந்து ஏதாவது தோசை தவா வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிபிடிக்காது, சூப்பரா ரோஸ்டும் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்டீமும் ஆகும்போது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ உள்ள எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சிக்கன் எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு. கொஞ்சம் மசாலா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், எடுத்து வைங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு இந்த சிக்கனை மூடிடுவோம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல இருக்கு. ரொம்ப ஹை ஃபிளேம்லயும் இல்ல, ரொம்ப லோ ஃபிளேம்லயும் இல்ல. இப்போ நான் இதுக்கு மேல வந்து வெயிட் வைக்கிறேன். வெயிட் வைக்கும் போது பிளேட் இன்னும் டைட்டா க்ளோஸ் ஆகும், சூப்பரா வந்து ஸ்டீம் ஆகும். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு 1/2 hour ஆகும். சோ ஃபர்ஸ்ட் இப்படி வந்து போட்டு 15 minutes அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்து சிக்கனை வந்து திருப்பி போட்டுட்டு அடுத்த 15 minutes அப்புறம் நம்ம இன்னொரு ஸ்டீம் ப்ராசஸ் பண்ணலாம். சூப்பரா நம்மளோட சிக்கன் ஸ்டீம் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். சரி, ஆகட்டும். இப்போ ஒரு 20 minutes போல ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். செம்மையா வாசனை வருது. சூப்பரா ரெடி ஆயிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டா கமகமகமான வாசனை வரும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ சிக்கன் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுடலாம். சூப்பரா வந்து நம்ம சிக்கன் 65 எப்படி ஆயில போட்டு ஃப்ரை பண்றோம் அதே ப்ராசஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்டீம்டு ப்ராசஸ், ஸ்டீம் ரோஸ்ட் பண்ற ப்ராசஸ். சோ இதுல வந்து நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சோ சிக்கன் எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுடுறேன். திருப்பி போட்டுட்டு மீதம் இருக்கிற மசாலாவை நம்ம மேல சேர்த்து விட்டுருவோம். அடி பிடிக்காது சிக்கன் எப்படியும். கீழே வந்து நம்ம தவா போட்டு தானே பண்றோம், அதனால சிக்கன் அடி பிடிக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி ஆயிடும். சோ மேல வந்து மீதம் இருக்கிற கொஞ்சம் மசாலாவை நம்ம சேர்த்து விட்டுருவோம். அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வெயிட் வச்சிருங்க மேல. ஒரு 15 minutes கழிச்சு ஓபன் பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பாத்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. வாவ், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது வந்து நான், ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து வேற லெவல் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டீம்டு சிக்கன் ரோஸ்ட், ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நார்மலா வந்து தவாவை எடுத்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஸ்டீம்டு ரோஸ்டோட டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் வேற லெவல்ல இருக்கும். சிக்கன் எல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நான் ரொட்டி இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்டீம்டு சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாத்துருங்க. சோ பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம்.
thank you all so much for watching and நீங்க நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்றீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு thank you for all the support and love and don't forget to subscribe to Ramya's recipe thank you all meet you next time bye